ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு PG13. ஸோ இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு காமெடியான ஒரு வீடியோவுக்கு தான் உங்களை வர வைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் Q&A செக்ஷன், அதாவது கமெண்ட் செக்ஷன்னா போடலை. ஸோ இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ எக்கச்சக்க ஃபன்னியான விஷயம் நடக்கப்போது, அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா போன வீடியோ பயங்கரமாக ஓடிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 75 வியூஸ் ஒன் டேலே ஓடி இருக்கு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கமெண்ட் வருதுன்னு பார்ப்போமா? வெயிட் வெயிட் வெயிட், இதோ வந்துடுச்சு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு கிவ் அவே வைங்க ப்ரோ, ப்ளீஸ். ஸோ இந்த கமெண்ட்டை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு ஒருத்தர் கிவ் அவே கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். ஸோ சொல்கிறேன், ஸோ நம்ம சேனல் வழியாக எனக்கு இப்போதைக்கு ஒரு காசும் வர்றது இல்லைங்க. ஒரு காசும் வர்றதும் கிடையாதுன்னு சொல்ல பாருங்க, வந்ததே கிடையாது, ஓகேவா? ஸோ 1K அடித்த பிறகு நிச்சயமாக கியூ வரும், ஏன்னா அதுக்கப்புறம் காசு வருவோம். ஸோ காசு வர போக வர வர உங்களுக்கு கியூவே கன்ஃபார்ம் உண்டு. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே? சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோ ஹோம் டூர் போடுங்க ப்ரோ. ஸோ இதுக்கு நம்ம சேனல் இன்னும் அவ்வளோனா வளருங்களே, அவ்வளோதான். நானே ஒரு மைக்கு ஒரு ஃபோன் வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஹோம் டூர் போகல அளவுக்கு அவ்வளோ ஒருத்தர் இல்லை நம்ம சேனல் இப்போதைக்கு. வருங்காலத்தில் எப்படி யாருக்கு தெரியும்? ஸோ எல்லாம் உங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. சரி வாங்க அடுத்த கமெண்ட்டுக்கு போவோமா? அடுத்தது யார்? வெயிட், வந்து ஃப்ரீ ஃபயர் பாதியும் போடுறது. ஸோ இதுக்கு என்னோடய பதில் என்னன்னா, உண்மையாக சொன்னால் நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றது இல்லை இப்போ, அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் என்னால் ஃப்ரீ ஃபயர் விளாட முடியாதுனால தான் நானே கண்டென்ட்டாக போன மாதிரி இருக்கேன். என்னவோ மிஸ்டி ஷாப்னால் வந்திருக்கான், இல்லை லைட் பாஸ்னால் வந்திருக்கான். ஸோ ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணுங்கள். ஆனால் என்னால் இப்போதைக்கு போட முடியாது, அதுதான் இப்போதைக்கே தகவல். அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து உங்கள் ஐடி நாசமாக போனதை பற்றி கேள்விப்பட்டேன், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஸோ இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ப்ரோ, எனக்கு அலாக் வாங்கி தாங்க ப்ரோ. ஸோ இதுக்கு ஒன்றே ஒன்று தான் நல்லா சொல்ல முடியும், ஐம் சாரி. இப்போதைக்கே என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதாவது எனக்கு இது வரைக்கும் சொல்ல போனால் நானே அழக்க ரொம்ப நாள் கழித்து தான் வாங்கினேன். பட் உங்களுக்கு நான் வாங்கி தரேன், பட் இப்போதைக்கு இல்லை. நம்ம சேனல் பெருசாக வளர்ந்த பிறகு வாங்கி தரேன். ஸோ அவருக்கு ஒன்றும் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கும் வாங்கி தரேன் பார்க்குறேன். ஸோ எஸ் நான் வாங்கி தரேன், ஓகேவா? அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் வாங்க. ஓ, இது எனக்கு சரியாக புரியல. பட் ஒன்று ஒன்றே புரியுது, நம்ம இந்த ஸ்பேஸ் செக்ஷனை கவர் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கலங்கிறது ஒன்றும் நல்லா புரியுது, கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. ஸோ ஸ்பேஸ் செக்ஷன் இதுக்கு மேலே வாரத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு தான் போடுறேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு படம் அந்த மாதிரி மூவி சம்மந்தப்பட்டதை போடலான்னு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஏன்டா ஏன்டா டே, எக்ஸ்ட்ரா டேவும் தராங்க தானே, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இது என்னடா இதுவே இல்லாத கமெண்ட்டுங்கிறீங்க, நிச்சயமாக நீங்கள் தெரியும். இது 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃபயர் கண்டது கண்ண கவர் பண்ணிட்டு இருப்போம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு போது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில், வீக்லி மெம்பர்ஷிப்பு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமண்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி பேன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்த கமெண்ட் தான் இது. நான் ஸோ இப்போ தான் பார்த்தேன், பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால தான் இதை போட்டேன். ஏன்டா எக்ஸ்ட்ரா டைமண்ட் தராங்க தானே சப்மிட் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். பட் அது நமக்கு தான் தெரியுது, ஃப்ரீ ஃபயர்காரங்கிறது தெரியலையே. சரி, ஸோ இதோட கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே போவோமா? ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா, ஸோ அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செம படம், அதாவது இன்டர்ஸ்டெல்லார். அதாவது நான் பார்த்த ஹாலிவுட் படத்தில் இது ஒரு பயங்கரமான படம், பட் தமிழில் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறேன். ஸோ வாண்ட விஷனுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தீங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுறதா தான் இருக்கேன். ஸோ இது ஓகேவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வீடியோ மாதிரி இதையும் புறக்கணிக்கக்கூடாது, அதுதான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு உலகம் இருக்குது, நம்ம மாதிரியே ஒரு உலகம், வெளியே ஒரு உலகம் இருக்குது. ஸோ அங்கே திடீர்னு ஒரு நோய் வந்து எல்லா மரச்செடி கொடி எல்லாமே அழியுது, ஓகேவா? ஸோ மரச்செடி கொடினா அழிஞ்ச பிறகு எப்படி உலகம் இருக்கும், அது உலகமாகவே இருக்காதுல்ல. ஸோ அந்த உலகம் அழிய ஆரம்பிக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க வேறு ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஒரு 4-3 கிரகத்தை தேடி கண்டுபிடிச்சி போகிறாங்க நம்ம பூமியை மாதிரியே. ஸோ அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவி. ஸோ அதோட கடைசி சீன் ஒன்று சொன்னீங்கன்னா இந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப அளவாக இருப்பீங்க. அதாவது பிளாக் ஹோலில் போய் முடியும் இந்த படம், பிளாக் ஹோல்க்குள்ளே போவாங்க எல்லோரும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம், ஓகே? பிளாக் ஹோல்குள்ளே போனால் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சும்மா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் பர்சனலாக சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்ல படம், கிறிஸ்டோபர் நோலன். ஸோ இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ தெரியாதவங்க நான் போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய டேரக்டருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே நான் பார்க்க போகிறோம் நாளைக்கு அடு ஃபஸ்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ இந்த படத்தில் மூணு கிரகத்துக்கு போவாங்க. ஸோ மூணு கிரகத்தையும் ஒரு ஒரு வீடியோவாக நான் கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை மாதிரி மூணு பாட்டுக்கு கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஷேரும் பண்ணி விடுங்க ஓகேவா. சரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வர வேண்டியது நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போயே சைனிங் ஆஃப் சொல்லி இப்போயே கிளம்ப போகிறேன். சைனிங் ஆஃப்.